ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் ஸ்டுடியோ தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான கோவக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஐம்பது கிராம் நிலக்கடலை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் நிலக்கடலை நல்லா வறுபட்ட உடனே இதில் நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதைய ஒரு வாட்டி வறுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் பத்து சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு தக்காளியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக விடலாம் எல்லாம் நல்லா வெந்த உடனே இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு லைட்டாக வதங்கின உடனே இதில் டூ ஃபிஃப்டி கிராம் கோவக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கோவக்காயை இந்த மாதிரி நீளநீளமாக கட் பண்ணிக்கோங்க ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த கோவக்காயை உப்பு சேர்த்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடலாம் ஃபைவ் அப்புறமா பாருங்கள் கிரேவி நல்லா கொதித்து அருமையாக வந்திருக்கு அவ்வளோதான் சுவையான கோவக்காய் கிரேவி தயாராகிருச்சு இந்த கிரேவி சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை பூரி சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த கிரேவி பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ